ஹாய், ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முடக்கத்தான் கீரையை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து எஸ்கேஎம் கம்பெனிலேருந்து முடக்கத்தான் சூரணம். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கடைசி வரையும் பாருங்கள். நான் இதை பற்றி, முடக்கத்தான் பற்றி உங்களுக்கு தெரியாதல நிறைய விஷயம் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த முடக்கத்தான் சூர்ணத்தில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். எஸ்கேஎம்ன்றது ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி தான். எந்த ப்ராடக்ட் இருந்தாலுமே ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஹெர்போதயா காம்பினேஷன் வந்து, அதுக்கு அதாவது இயற்கையோடு இணைவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதில் கிளாஸ் வச்சுருக்காங்க எஸ்கேஎம்லேயே. அந்த ஹெர்போதயா ப்ராடக்ட் தான் இது. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்களன்னா, கார்டியோஸ் ஸ்பெர்மம் ஹலிகாக்கம்பம். இதுதான் வந்து இதோட சயின்டிஃபிக் நேமு. இதுதான் இதில் ஃபுல்லாகவே கலந்துருப்பாங்க. அதாவது முடக்கத்தான் கீரோட சயின்டிஃபிக் நேம் அது. இந்த இதோட பயன்கள்லாம் பார்த்திங்கன்னா, மூட்டு வாதம் மற்றும் வலியை வந்து குறைக்கும், இரத்த சோகையை வந்து சரி பண்ணும், உடலுக்கு வந்து நல்ல வலிமையை தரும். அதுதான் வந்து இங்கிலீஷ்லேயும் கீழே போட்டிருக்காங்க, ருமடைட் ஆர்த்ரைடிஸ் அப்படின்னு. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். ஓஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் அப்படின்னா நானும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், கேளுங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதெல்லாம் இதெல்லாம் மூட்டுவலி சம்மந்தமான பிரச்சனை தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அனிமியா ரத்த சுகை, அதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்களன்னா, 3 முதல் 5 கிராம், அதாவது ஒரு ஸ்பூன் வந்து 100 ml தண்ணியில் வந்து அதை தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை கூட கலந்து வந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொதிக்க வைத்து வடிகட்டிட்டும் குடிக்கலாம். தினமும் வந்து 1-2 வேளை சாப்பிட்டீங்களன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் கீழே டைரக்ஷன் ஃபைவ் யூசஸ்லையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கான். இதோட விலை வந்து 40 ருபீஸ் தான். நல்ல ரிசல்ட் தரக்கூடிய மருந்து தான், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மூட்டு வலி இருந்துதான், மூட்டு வீக்கம், மூட்டு வலி, மூட்டுகளில் சத்தம், இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து இது நல்லா கேட்கும். இது வந்து இப்போ எவ்வளோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, இது 50 கிராம்ஸ் தான். 2 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நல்ல ரிசல்ட், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி ஜென்ரலாகவே பார்த்துடலாம், எல்லாமே A to Z பார்த்துடலாம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து வாத நோய்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரையே தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்களான்னா, இதில் வந்து அனைத்து வைட்டமின்களும் தாது உப்புகளும் இதில் இருக்குது இந்த கீரையில். இது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவைனா இது வந்து உடம்புல சேர்த்துக்கணும். இது வந்து உணவில் வந்து தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தீங்களான்னா மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனையும் சரி பண்ணும். தென் மூல நோய்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். மூட்டு வலிக்கும் இல்லாமல் இந்தந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. அதாவது மலச்சிக்கல், மூல நோய்கள், கரப்பான், கரப்பான்னா தோல் சம்மந்தமான நோய்கள், கிரந்தி அதுவும் தோல் சம்மந்தமான நோய்கள், வாதம் வந்து அதிகமாக அங்கே ஜாயிண்ட்டுங்கள்லாம் உடம்புல பிடிக்கிறதுனால வலி வீக்கம் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணும். இந்த நான் சொன்னேன் இப்போ அந்த நோய்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். தினமும் வந்து தினமும் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள்னா நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துட்டு வந்தோம்னா. தென் இந்த முக்கியமாக இந்த முடக்கத்தான் கீரை வந்து தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். அதாவது தோல் சம்மந்தமான அந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டுருந்தா கூட அதை கூட இந்த முடக்கத்தான் கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைக்கு. தென் இதை வந்து